ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலக்கடலை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதற்குரிய சில வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்புடின்னா மோனோ கிராப்பிங்கை தவிர்க்கணும் மோனோ கிராப்பிங் அப்புடின்னா என்ன அப்புடின்னா ஒரே பயிரை ஒரு வயலில் ஒரே பயிரை அடுத்தடுத்த டைம் தொடர்ச்சியாக பயிரிட்டுக்கிட்டே வர்றது அடுத்தடுத்த பட்டங்களில் வந்துட்டு நிலக்கடலையே பயிரிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ நிலக்கடலுக்கு தேவையான சத்தம் வந்துட்டு அந்த காட்டில் ஒரு டைம் வந்து அது அந்த நிலத்தில் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்துட்டு அதுக்கு தே அந்த சத்தை வந்துட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அதுக்காக வேண்டி தான் ஒரு டைம் பயிரிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து வேறு எதாவது பயிரிடணும் ஒரு எல்லோ அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது பயிரிடுவாங்க துவரை அந்த மாதிரிலாம் பயிரிடுவாங்க இல்லையா கொஞ்சம் சும்மா போட்டு அடுத்த பட்டத்துக்கு சும்மா போட்டு வச்சுட்டு நிலத்தை சும்மா போட்டு வச்சு அதுக்கு அடுத்த பட்டத்தில் தான் பயிரிடுவாங்க ஸோ தொடர்ச்சியாக பயிரிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது அதனால தான் விளைச்சல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டே இதில் ஸோ அதனால் ஒரு நிலத்தில் வந்து தொடர்ச்சியாக பயிரிடுறதை தவிர்த்துக்குங்க அடுத்ததாக வந்து எந்த வகையான மண்ணில் வந்து நம்ம பயிரிட போகிறோம் நிலக்கடலை சாகுபடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ டைட் சாயில் இருக்குன்னு வச்சுங்களேன் கெட்டி மணல் அதாவது இந்த செம்மண்ணிலே சில மண்ணெலாம் பார்த்தோம் அப்படின்னா கெட்டியாக இருக்கும் களிமணெலாம் கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக மானாவரி சாகுபடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த நிலக்கடலில் விதைச்சிடுவோம் விதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் மழை பெய்ஞ்சில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மழை பெய்யல அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுருச்சு அப்படின்னா அந்த டைமில் நெல் நிலக்கடலை முளைச்சி வர்றதுக்கே சிரமமாக இருக்கும் ஏன்னா கெட்டி சாயை பொறுத்தவரை ஈஸியாக வந்துட்டு மண்ணை தொலைட்டுக்கிட்டு முளைச்சி வர்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவுக்கு அந்த லூஸ் சாயலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதே அதேமாதிரி பிடுங்கும்போதும் இதே தான் இருக்கும் பிடுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக அந்த க நிலக்கடலை நல்லா விளைஞ்சி டைட் சாயில் பொறுத்தவரை நல்லா விளைஞ்சிரும் ஆனால் வந்துட்டு விளைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிடுங்கிற டைமில் மழை இல்லை அப்படின்னா பிடுங்கும்போது கடலையை பிடுங்கும்போது மண்ணோட நின்றுக்கும் அந்த செடி மட்டும்தான் வரும் சில கடலை வந்துட்டு மண்ணோட வேர் வந்து அத்துக்கிட்டு மண்ணோடு நின்றுக்கும் ஏன் அப்படின்னா ஈரம் இல்லை அப்படின்னாவே அந்த மணல் காடாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பிடுங்கிரலாம் கடலையும் அந்த செடியோட வந்துடும் ஆனால் அந்த டைட்டாக இருக்க சாயிலை பொறுத்தவரை அப்படி வராது என்ன ஆகும் அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறப்ப கெட்டியாக இருக்கிற மண் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு அத்துக்கும் வே அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா அத்துக்கிட்டு பாதி கடலை நின்றுக்கும் ஸோ இது தான் அந்த டைட் சாயில்ல உள்ள பிரச்சனை ஸோ அளவுக்கு அந்த லூஸ் சாயிலும் இருந்துச்சு அப்படின்னா கடலைக்கு ஏற்றுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சஜஷன் இதுதான் அதுக்கடுத்தபடியாக நிலக்கடலை பருப்பு தேர்வு அதாவது எந்த மாதிரி நிலக்கடலை பருப்பை வந்து நம்ம வந்து விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் வந்து மானாவரி முறையில் விளைஞ்ச அந்த நிலக்கடலில் இருக்கு நில பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பருப்பு தான் வந்து விதைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு யூசபுல்லானது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா தோட்டத்தில் விளைஞ்ச அந்த நிலக்கடலை பருப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து விதைச்சதுனால பாதி பருப்பு கிட்ட முளைக்கலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த முளைப்புத்திறன் அப்படிங்கிறது வந்து இந்த நிலக்க அந்த மானாவாரி முறையில் விளைஞ்ச அந்த நிலக்கடலை பருப்புக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் வந்து தோட்டத்து நிலக்கடலை பருப்பு அந்த அளவுக்கு முளைக்காது முளைக்காதுன்னு கிடையாது ஒரு ரொம்ப ஒரு இது இருக்காது ராசி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால தான் வந்துட்டு அந்த விதைக்கும் போது மானாவரி முறையில் விளைஞ்ச நிலக்கடலை பருப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விதைக்கு அதேமாதிரி எந்த பருப்பை நம்ம விதைச்சாலும் சரி அந்த பருப்பு அந்த கடலில் விளைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாவது காயணும் வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விதைக்கு யூஸ் பண்ணணும் உடனே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா விளைஞ்ச உடனே யூஸ் பண்ணோம் அப்படின்னா தோட்டத்து பருப்பாக இருந்தாலும் சரி மானாவரி பருப்பாக இருந்தாலுமே சரி விளைஞ்ச உடனே அதை வந்துட்டு அடுத்து வந்து விதைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனாலேயே அந்த முளைப்புத்திறன் அப்படிங்கிறது கம்மியாயிடும் ஏன்னா பருப்பு கொஞ்சமாக அது காயினும் காஞ்சாதான் அது என்னுடைய முளைக்கும் திறன் அப்படிங்கிறது கூடும் ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாக் வச்சு அதுக்கப்புறம் வந்து விதைக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து எல்லோரும் பண்ணுறது தான் நிலக்கடலையை பொறுத்தவரை ரெண்டு டைம் வந்து களை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த இருபது நாள் களை எடுப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த களை வெட்டுறதுனுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புல் இல்லாமல் காடு சுத்தமாக இருக்கணும் நிலக்கடலை செடி மட்டும் ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் புல் வந்து அதிகமாக வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாகவே அந்த புல் வந்து நிலக்கடலை செடியை விட மூணு மடங்கு வேகமாக வந்துடும் அப்படிங்கிறப்ப மூணு மடங்கு வேகமாக அந்த அந்த சுற்றி உள்ள அந்த நீர்ச்சத்தை உறிஞ்சிக்கிட்டு தான் வளரும் அப்படிங்கிறப்ப அந்த புல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிலக்கடலைக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது கிடைக்காமல் போயிடும் அதனால் தான் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த டைமில் கரெக்டாக களை எடுக்கணும் ரெண்டு டைம் களை எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது டைம் களை எடுக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த களை எடுக்கிறதோடு சேர்த்து மண் அணைப்பாங்க கடலை செடிக்கு ஒவ்வொரு செடிக்கும் மண் அணைப்பாங்க அப்படி மண் அணைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மண்ணை வந்துட்டு செடியை சுற்றி அணைப்பாங்க அந்த செடியை சுற்றி அணைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேர் அதிகமாக துளிர்த்து வளரும் சைடில் பக்கவாட்டெலாம் அதிகமாக வேர் வரும் அந்த மாதிரி வேர் அதிகமானாதான் அதுலேருந்து கடலை பிஞ்சுங்க அதிகமாக வைக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ரெண்டாவது டைம் களை எடுக்கிறப்ப மண் அணைக்கிறது ஸோ மண் அணைக்கிறதுடைய அவசியம் இதான் மண் அணைக்காமல் விட்டோம் அப்படின்னா சைடில் பரவ அந்த வேருங்கிறது கம்மியாயிடும் வேர் அளவுக்கு கம்மியாகுதோ அளவுக்கு அந்த கடலினுடைய விளைச்சல் அப்படிங்கிறது கம்மியாயிடும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தாயம் கடல் எடுக்கிறதோடு சேர்த்து மண்ணை அணைச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் அடுத்து வந்து நிலக்கடலில் ஊடு பயிர் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மானாவாரி முறையில் தான் அதிகமாக நடக்குது மானாவரி முறையில் நிலக்கடலில் பயிரிடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊடு பயிரை அதிகமாக தெளிச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க காட்டில் அந்த சுற்றி மட்டும் கடலை சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வயலை சுற்றி மட்டும் தான் தெளிப்பாங்க சில பேர் அந்த கடலை செடிங்களுக்கு நடுவிலையும் ரொம்ப தெளிப்பாங்க இந்த ஆமணக்கு தட்டைப்பயிர் மொச்சக்கொட்டை அந்த பாசிப்பயிர் அந்த மாதிரி செடிங்களெலாம் வந்துட்டு அதிகமாக பயிரிடுவாங்க அந்த மாதிரி ஊடு பயிர் அதிகமாக பயிரிடுறனால என்ன ஆகும் அப்படின்னா நிலக்கடலை செடியும் வளரும் அந்த செடியும் வளரும் ஆனால் வந்துட்டு அந்த ஊடு பயிர் வந்து வேகமாக வளர்ந்துடும் அந்த பயிர் வேகமாக வளர்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த தட்டைப்பயிறு மொச்ச கொட்டை அதெல்லாம் பார்த்தோம் அப்புடின்னா நல்லா அடர்த்தியாக படர்ந்து வளரும் அப்படி ரொம்ப படர்ந்து வளரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த செடிங்களுக்கு கீழே உள்ள அந்த கடலை செடிக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்காம போயிடும் அப்படி சூரியவளி கிடைக்கல அப்படின்னாவே அந்த கடலை செடி வந்து எந்திரிச்சு வளராது வேகமாக வளராது அப்படியே வளைஞ்சாலும் இந்த மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா செடியெல்லாம் அழுவி போயிடும் ஏன்னா கீழே உள்ள அந்த செடியினுடைய ஈரம் வந்து காயாது காயாதப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து செடி வந்து அழுவி போயிடும் அதனால தான் வந்துட்டு ஊடுபெயர் அதிகம் தெளிக்கக்கூடாது ஊடுபயர் தெளித்தோம்னாவே அது பூரா அது உறிஞ்சிக்கிட்டு இந்த கடலை விளைச்சலும் அந்த செடி சுற்றி உள்ள கடலை விளைச்சலும் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நடந்தது தான் அதனால தான் இப்போலாம் வந்துட்டு ஊடுபயர் வந்து அதிகமாக நாங்கள் வந்து தெளிக்கிறதை தவிர்த்துக்கிட்டோம் தெளிக்கலாம் ஒரு அளவுக்கு தான் முக்கியமாக அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த மொச்ச கொட்டை பாசி பாசிப்பேர் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்துட்டு கொடியாக வளர்றது அதனால கொடியாக வளர்ந்துச்சு அப்படின்னாவே செடியை மூடிக்கும் கடலை செடியை முடிக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ஊடுபயரை வந்து அதிகமாக பயிரிடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிலக்கடலை விளைச்சலை வந்துட்டு பாதிக்குது அப்படிங்கிறனால முடிஞ்சளவுக்கு அந்த ஊடுபயிரை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து தான் வந்து அந்த வேர்புழுன்னு சொல்லுவாங்க கடலையில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இதுவும் வந்து அதிகமாக அந்த மானாவாரி தான் வருது மானாவர சாகுபடியில் வந்து இந்த வேர்புழு தாக்குதலுங்கிறது அதிகமாக இருக்குது இந்த வேர்புழு என்ன பண்ணும் அப்படின்னா கடலையை வந்து அந்த விளையிற டைம்லருந்தே ஆரம்பத்திலருந்தே அறுக்க ஆரம்பிச்சிடும் கடலையை அப்படி கடலை அறுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே ஒரு செடியில் உள்ள எல்லா கடலையுமே அரிக்கி அரிச்சிரும் அந்த ஒரு செடி மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியே வந்துட்டு அழிச்சிரும் அந்த மாதிரி அழிக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா சில நேரத்தில் அந்த வே வேரையும் வந்துட்டு இத்து போயிடும் வேர் இத்து போயிறப்ப அந்த என்ன ஆகும் அப்படின்னா செடி கா செடியும் காய ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் அந்த கடலையில் உள்ள ஒரு மெயினான பிரச்சனை அதுவும் மாணாவிரியில் தான் அது அதிகமாக நடக்குது மாணாவிரி நிலக்கடலில் உள்ள அந்த ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த வேர் ஸோ அந்த வேர்புழுவை வந்து அழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த நிலக்கடலை சாகுபடியை வந்து முழுமையான முறையில் நம்ம வந்து விளைச்சல் எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்த இந்த ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் வந்து நிலக்கடலை விளைச்சலை வந்து பாதிக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயங்கள் ஸோ அதில் என்னென்ன வந்து எப்படி எப்படி இப்படிலாம் பண்ணால் வந்து இதில் முழு விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே அழுத்துக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ